நாட்களை வீணாக்க கூடாது என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் ஆமீனைக்கு குறிப்பறிவான் என்று அன்றும் மாறானீர் வையக்கன்னா குறிப்பறிதல் சொல்வான் இங்க கேள்வி செல்வது சொன்னா இங்க குறிப்பு சொல்வான் உருவு கொண்டு எல்லாமே வேண்டும் உருவிருந்து இருக்க அச்சாணி அன்னார் உடைத்தனா தோட்டத்தை கொண்டு முடிவு எடுக்கானா குறிப்பிடுறது ஆக எப்படி எப்படி திரும்ப திரும்ப பேசினாலும் ஜென்மத்தை கடைத்தான் நாளை வீண் செய்யக்கூடாது வீழ்நாள் படாமி நன்றாற்றின் அகுதிரன் வாழ்நாள் வழியடைக்குங்கள்னா வீழ்நாள் நாட்கள் வீணாக்காதே வீண் பொழுது போக்கிக்கிட்டு இருக்காதே டிவி டிவி பார்க்கலாம் அரை மணி நேரம் தான் பார்க்கணும் அரை மணி நேரம் டிவி பார்த்து போகணும் நாட்களை வீண் செய்வது குற்றம் நாட்களை வீண் செய்யக்கூடாது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய கடமை செம்மையாக செய்ய வேண்டும் என்று தியானம் செய்து பழக வேண்டும் தினம் தலைவனடி தெரு திருவடி பூஜை செய்து வீழ்ந்து வணங்கி ஆசி பெற்றுக் கொள்ள வேண்டும் கேட்டு இதுவரையிலும் கேள்வி செல்வத்துக்கு கேள்வி என்ற அதிகாரத்துக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நான் போதிய கல்வி இல்லாதவன் அதனால் என்கிட்ட சில குறை இருக்க தான் செய்யும் மேலும் இது மாதிரி பக்தர்கள் தொண்டர்கள் புண்ணியவான்கள் ஆசை செய்யக்கூடிய கடவுள் பேசாமல் இருக்கிறார் கடவுளால் அனுப்பப்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள் அவருக்கு வந்து நான் சொல்லவா கிட்டத்தட்ட தினம் அன்னதானம் செய்யும் சென்ற சித்ரா பௌர்ணமிக்கு 11,000 பேர் சாப்பிட்ருக்கான் ராத்திரி சேர்த்தான் 11,000 பேருக்கு சாப்பாடு போட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க இங்கே உள்ள தொண்டர்கள் அத்தனை பேரும் தினம் தினம் புண்ணியத்தை சேர்க்கலை புண்ணியத்தை குவித்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட புண்ணியவான்கள் கையில் உருப்படி பெண்கள் ஆண்கள் கையில் உருப்படி உணவு சாப்பிடுகின்ற பாக்கியங்கள் கிடைத்தால் பெரும் பாக்கியமாக இருக்கிறது வேண்டும் ஆகவே நான் சொல்லுகின்ற இப்போ நீங்கள் உட்காந்து அமர்ந்து கேட்கின்ற இடமும் புண்ணியம் செய்த இடமாகும் நீங்கள் எல்லா நலம் பெற வேண்டும் நான் முன்னே சொல்லியிருக்கேன் போதிய கல்வியில் இல்லாதவன் சொல்லி நான் பேசுவதில் சில தவறு இருக்கத்தான் செய்யும் கட்டு வளர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை பணிந்து முடிக்கிறேன் வணக்கம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க